Hi all, this is my mother Devaki Lakshmi Kantan. She's agreed to make our traditional dish. Enna panna porama iniki Pushnika Rasavangi. Okay, Pushnika Rasavangi. Adhe enna enna traditional dish enna panna porama iniki Pushnika Rasavangi. Okay, Pushnika Rasavangi. Adhe enna enna things in kaamikkiriya enna ma vechiruka modhalla paruppu moonu vaga paruppu eduthukanum oru karandiyala oru ara karandi பயத்தம் பருப்பு சரி அதை விட கொஞ்சம் கூட துவரம் பருப்பு முக்கால் கரண்டி துவரம் பருப்பு ஒரு சிறிதளவு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு சேர்த்து போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு குக்கரில் வைக்கணும். இது என்னதுமா அது பூஷணிக்காயை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே லெவலில். அதில் கொஞ்சம் உப்பை போட்டு வேக வைக்கணும். இதுக்கு வேலையே இதுக்கு வாட்டர் வாட்டரே விட வேண்டாம். ஏன்னா அதுவே வாட்டரி கண்டென்டாக இருக்கிறதுனால அப்படியே வச்சு விடலாம். தானே தண்ணி விட்டுக்கும். ஓகே ரைட். இப்போ நீ வச்சு காமிக்கிறியா வாட்டரி என்ன பண்ணுறோமா கொஞ்சம் ஒரு அது மூடுறத விட கொஞ்சம் ஜாஸ்தி வாட்டர் வைக்கணும். ஓ சரி. மஞ்சப்பொடி தட்டுமா இந்த அளவு போடலாம். ஒரு அளவு தான் குக் பண்ணும். போட்டு சிம்ல வச்சு சரி. ஓகே அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணுவோம். ஓகே ஓகே. அது ஸ்டீம் வந்தப்பறம் வெயிட் வைப்பியா? ம் எஸ். ஓகே ரைட். மீன் வேல் இப்போ இது இந்த பேன் எதுக்கு வச்சுருக்கேன்? இப்போ ரோஸ்ட் பண்ணும். என்னென்ன வந்து என்னென்னு சொல்லுமா? கடலைப்பருப்பு இது வந்து ரசவாங்கிக்கு ரசவாங்கிக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப கருப்பகாமல் ஓரளவுக்கு ரெட்டாக வறுத்துக்கணும். இதில் என்னென்ன சாமான்னு சொல்லிடுறேன். சொல்லுமா? கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வரை, மிளகா வத்தல். நான் வச்சுருக்கிற அளவு உள்ளதுக்கு மூன்று மிளகா வத்தல், சிறிதளவு ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வரை. இதை போட்டு முதல்ல நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே ஏதோ தேங்காய் வச்சுருக்கா? அப்போ அப்புறம் தான் போடணும் தேங்காய். இப்போயே போடக்கூடாது. ஜீரகம் உண்டா? ஜீரகம் லாஸ்ட்டு ஆப்ஷனல். இது தேங்காய் நான் விட்டுருக்கோம். ரைட்டு. ஓகே நமக்கு பிடிக்கும். ஆ ஓகே. இது ரோஸ் பண்ணணும். வறுக்கிற போது ரொம்பவே கருக்காமல் ஜாக்கிரதையாக வறுக்கணும். சமயத்தில் கருத்து கருவேப்பிலாம் லாஸ்ட் போட்டப்போ. இப்போ சொல்லுமா ஏதோ ரசவாங்கி பற்றி சொல்லுங்க. ரசவாங்கிங்கிறது ரொம்ப வாட்டர் கண்டென்ட், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து குண்டா இருக்கிறவா இறைக்கணும்னா நல்லா ஆகிடும். அதுல புஷ்டிக்காயில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால அது வந்து உடம்பு இறைக்கிறதுக்கு ஒரு பெரிய இது நல்லது. அப்புறம் இது பேர் ஏன் ரசவாங்கி? ரசவாங்கி நான் நினைக்கிறேன்னா ரசத்துக்கு போடுற சாமான் மிளகு கிழகு ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கிறதுனால அது ரசவாங்கியோ நினைக்கிறேன். பட் அது வந்து சாதத்தோடையும் பிசைஞ்சிக்கலாம். அது ஒரே டிஷ்ஷாக இன்னொரு காயெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரே டிஷ்ஷாகவும் பண்ணிடலாம். அப்புறம் சப்பாத்திக்கு பிரமாதமாக இருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மாதிரி வருது. கொஞ்சம் பெருசாக வர சமயத்தில் நம்ம கொஞ்சம் தேங்காவா மேலே தேங்காயை போட்டு ஸ்லைட்டாக வறுத்துட்டா போகிறோம். தேங்காயை ரொம்ப வறுக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தேங்காய் வச்சுருக்கா அதை சொல்லுமா? அது வந்து ஒரு 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 மூடி, அதாவது தேங்காயை உடைச்சாக்க ஒரு பாதி இருக்கும் இல்லையா, அந்த சின்ன மூடியாக இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம். இந்த அளவு தேங்காய் அது வறுபட்டோன்னே இது போட்டால் போதும். அது கொஞ்சம் வறுபடுற போது இதை போடணும். சரி. இது இது வந்து தேங்காயை ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அதனுடைய சூடு இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அது போட்டால் போகிறோம். இப்போ நான் போட்டுடுறேன். இதை நல்லா வாசனையாக இருக்குமா? வாசனையாக இருக்கும். ரசவாங்கிங்கிறது அதுதான். இப்போ நம்ம அணைச்சி கூட போடலாம். அணைச்சிடலாம். சூப்பர். அந்த சூட்லேயே அந்த தேங்காய் வருதுரும் போடும். ஜீரகம் எப்போ போடணும்? ஜீரகம் ஆப்ஷனல். வேணுங்கிறவா வச்சுக்கலாம், வேண்டாம் அந்த வாசனை பிடிக்கல அப்படிங்கிறவா வச்சுக்காமே இருக்கலாம். ரெண்டும் பண்ணலாம்.
கருவேப்பிள்ளையும் அதே மாதிரி ரெண்டே ரெண்டு கருவேப்பிள்ளையும் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லை மேலே போடலாம்னு சொல்லுவா அதுவும் பண்ணலாம். இதோட அவாவா அது இஷ்டம். ஓகே, இது உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு சாமான். இது ஒன்று இருந்தாலே போகிறோம், நம்ம வேறு ஒரு காய் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதே போதும், இதை வச்சுட்டு சாதத்தை போட்டு சாப்பிட்டுடலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், அரைக்க போறேன். கொஞ்சம் ஆறினோடனே இதை எடுத்து மிக்ஸ் கருவேப்பிலையோட சேர்த்து கருவேப்பிலை போட்டு அரைக்கலாம். ஜீரகம் அண்ட் கருவேப்பிலை போடலாம். ஓகே, நம்ம அரைச்சி விட்டு காமிப்போம். ஆமாம், அதுக்குள்ளே அந்த இது ஆட்டம். இதில் மூணு விசில் சொன்னேன் ப்ரெஷர் குக்கரில். ஆமாம், மூணு விசில் சொன்னேன். வெயிட்டு, ஆ வெயிட் வைக்கலாம். அது வெயிட் அது இருக்குது, அங்கே இருக்குது. ஓகே, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். ரெடி ஆகிட்டு என்ன பண்ண போகிறோமா? ரோஸ்ட்டு செஞ்ச மசாலாவெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டாச்சு. ரசவாங்கியோட மசாலாவெல்லாம் எடுத்து போட்டாச்சு. அதோட சிறிதளவு ஜீரகம், சின்ன இது ரொம்ப குட்டி ஸ்பூனாக இருக்குண்ணா. ஓகே போதும். ஓகே ஓகே, இந்த கருவேப்பிள்ளை கொஞ்சம் இது வறுக்கலாம். அப்படியே வறுக்கணும். அதில் வாஷ் பண்ணி வச்சு, வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிள்ளை ரொம்ப வெண்ண மாதிரி ஆகல, ரொம்ப சரியான ஸ்டேஜ்ல இருக்கு. இப்படிதான் இருக்கணும் ரசம் வாங்கி. போடுவா அரைச்சதா? அதெல்லாம் வெந்து வெந்து எல்லாரையும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை எடுத்த அப்புறம் தான் போகணும். ஓகே, இப்போ குக்கர் அரைச்சிட்டு அணைச்சாச்சு. வெரி குட், வெரி குட். என்ன பண்ணுறோமா இப்போ? நான் இப்போ வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சுக்கணும் கரண்டியால். ஓகே, கரெக்டாக இருக்குது ஜலம். இது நல்லா வெந்திருக்கா புஷ்னிக்கா? அது போ, கரெக்டாக இருக்குது, கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. பெருங்காயம் சரி, இப்போ இதை என்ன வச்சுருக்கோமா? இது அரைச்சது. சரி, அரைச்ச விழுது. ஓகே, அதை அப்படியே போட்டுரும். அரைச்சதை ஆட் பண்ணிட்டேன்லம்மா. ஓகே, மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும். இப்போ என்ன, அந்த அரைச்ச பேஸ்ட்டை போ, அரைச்ச பேஸ்ட்டை போட்டாச்சு, போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா கலரணும். ஓகே, அவ்வளோதான். எல்லா கருவேப்பிலை கூட வச்சு அரைச்சாச்சு. ஓகே, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, ஒன்றுமே போட வேண்டாம் அதுக்குன்னு. எல்லாம் இதில் ஆட் பண்ணியாச்சு. தாளிச்சு கொட்ட போகிறேன். வெங்காயம் லாஸ்ட்டு தாளிச்சு கொட்டும். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு, கருவேப்பிள்ளையும் சேர்த்து அரைச்சாச்சு, மஞ்சப்பொடி ஆட் பண்ணியாச்சு, என்னெல்லாம் போடணுமோ எல்லாம் போட்டாச்சு. ஒன்றும் இல்லை, இல்லை கொஞ்சம் எண்ணெய் விடணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்? தாளிக்க, தாளிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் விடலாம். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், அதுதான் சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்கும்ட்டு. கடுகு வந்து கொஞ்சம் காஞ்ச உடனே, காஞ்ச உடனே கடுகு போடணும். காயட்டும், கடுகு போடுமா? இப்போ கடுகை போட்டுடணும் காஞ்ச எண்ணெயில், பொரியது. இப்போ உளுந்து போடுவியா? ஆமாம் போட்டுறேன், உளுந்து. ஆ, இதையும் போடணும். ஓகே, இந்த கொஞ்சம் அந்த வெளுத்தம்பருப்பு சேர்ப்பாகணும். இதில் கருவேப்பிலை கூட போடலாம். போடல போய் அரைச்சிட்டேன், அரைச்சிட்டேன். கருவேப்பிலை போட்டாலும் நல்லாயிருக்கும். போ, நான் அரை வச்சு அரைச்சிட்டேன், அதுலேயே வாசனையெல்லாம் இருக்கு, தேவையும் இல்லை. கொஞ்சம் அப்படியே சிவப்பாகணும், சேர்ந்து ரெண்டுமா இதாக இருக்கு. ஓகே, இது ரைஸோடு சாப்பிட போகிறோம். ஆ, இது வந்து ரைஸோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அது ஹோல் மீல் மாதிரி, இதுலேயே டால் இருக்குது, ப்ரோட்டீனுக்கு காய் இருக்குது. ரைஸோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். இன்னொரு வெஜிடபிள் பண்ணோங்கிற அவசியமே இல்லை, உடம்புக்கும் நல்லது. அடிச்சிடலாம். இப்போ அதை போட்டு ஃபினிஷ் ஆகிடுது. ரசம் வாங்கி இஸ் ரெடி. பாருங்கோ, சூப்பராக இருக்குமா? பாருங்கோ. ஓகே குட். இதுக்கு ஒரு பப்படம் பொரிச்சிக்கலாம் போல. லிஜத் பப்பட் கூட சுட்டும் சாப்பிட்லாம். அப்படி எதுவும் நல்லா ஹெல்த் கான்சியஸாக இருந்தால்
சரி சாப்பிடலாம். சூப்பர், தேங்க்யூம்மா.